கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நீ ஏன் சிறைச்சாலைக்கு போய் வந்த இல்லை, எங்களை என்ன காப்பாற்றிட முடியும், கேட்கலாமா கேட்கக்கூடாதா, உன்னையே காப்பாற்றிய முடியல இல்லை, எங்களை என்ன நீ காப்பாற்றுவ, கடவுள் உன்னையே காப்பாற்றலை, கடவுளுக்கு இதுன்ற என்ன வர வந்து காப்பாற்றுவாரா, கடவுள் இல்லைன்றவர்கள் கூட என்ன பண்ணலாம் இந்த கேள்வியை கேட்கலாம், நியாயம் தானே, உன்னை காப்பாற்றது கடவுள் என்ன எப்படி காப்பாற்றுவார், நீ ஏன் அவர்கிட்ட போய் நெருக்கமானவருன்ற கடவுள் பார்த்துட்டுன்ற கடவுள் சூன்யன்ற ஆன்மா சிறைச்சாலைக்கு போன உனக்கு அறிவு இல்லை, உனக்கு ஒன்றும் தின்ன மாட்டேன்ற பேசிங்கிறச்சி வாய் முடுறா, கேட்கலாமா கேட்கக்கூடாதா, கேட்கலாம், நீங்கள் என்ன வாயிச்சு போயிட்டீங்க, கேள்வி தானே, தப்பு இல்லை, இப்படி ஒரு கேள்வி இருக்குது தானே, நியாயமான கேள்விங்க இது, உன்னை நீயே காப்பாற்றி முடியல. அப்புறமா நம்ம நம்ம லோக்கல் பஸ்ஸில் பேசுனா பேசுவான், தீ என்ன வந்து பேசுறது வர படா, இப்போ வீடியோ கூட பார்க்க முட்டிடலாம், நீ எல்லாம் பேசுறதுக்கு வந்துக்கிற, கேட்கலாமா இல்லையா, கேட்கணும், நியாயமான கேள்வி தானே, சரியான கேள்வி. குற்றம் என்ன, தண்டனை என்ன, ஏன் தண்டிக்கப்படுகிறேன் அப்படிலாம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், எம்ஐடியில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறேன், ஹோட்டலில் போய் எம்ஐடியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டுக்கும்போது கறி நான் சாப்பிட்டு வந்து கறி மீன்லாம் சாப்பிடக்கூடாது, ஆன்மீகம்னா அப்படி கிடையாது இல்லை, இப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன், இது சாப்பிட்டு தப்பு ரைட்டோ தெரியலையே கடவுளே, இப்படி தான் கடவுளே சாப்பிட்டு பெரிய தப்பு தெரியலையே, சாப்பிட்டுக்கிறோம் பழக்கமாக சாப்பிட்டுக்கிறதால சாப்பிட்டுக்கணே அப்படின்ட்டு வெளியே வந்து பார்த்தா வண்டி பஞ்சர் ஆகிட்டுக்குது, அப்போ நம்ம சாப்பிட்டது தப்பு, அதில் தான் வண்டி என்னாச்சே, கடவுள் உணர்த்தினார், கடவுள் ஊற்றுனாரா என்ன, இது சீரியஸா, நான் நினச்சேன், நீங்கள் என்ன சிரிப்பாக கூட வச்சுக்கோங்க, நான் நினச்சேன் கடவுள் ஊற்றுறாரு, அதனால் நிறைய நினச்சி வண்டி ஏற்றுன்னு போய் தள்ளி பக்கத்தில் பஞ்சர் கடையில் போய் தள்ளுன்னு போனால் டியூப் போயிடுச்சு, தள்ளுன்னு போனால் டியூப் கீஞ்சிரும் மவுத்து, அப்போ தான் நான் கற்றுக்கினேன், ஓ ரொம்ப சுவதிக்கிறான் பொழுது, பிரியாணி நிறைய சாப்பிட்டோம் போல் கடல் வந்து சோதி, நான் நினச்சிக்கினேன், அப்புறமா இது சாப்பிட்டா ஜீர்ணமாகுது, அதில் மட்டும் நான் நின்று இந்த உடம்பை விட ஒரு அறிவாளி யார் இருக்க முடியும், சாப்பிட்டா சேர்த்திங்கன்னா அது எப்படி தப்பாக இருக்க முடியுன்றதுல மட்டும் நின்றுங்கிறேன் நான். ஆனால் எனக்குள்ளே இந்த கேள்வி இருந்தது, நான் சொல்கிறது ரொம்ப முன்னாடி பழைய சிவா, வண்டி டியூப் அப்போ 200 ரூபாய் 250 ரூபாய் இருந்தது, 175 ரூபாய் என்ன அந்த வேலை அந்த காலகட்டத்தில் சொல்கிறேன், டியூப் 175 ரூபாய் காலத்தில் என்ன என்ன காலம்னு பாருங்க, அப்போது நான் அந்த இந்த சம்பவம் சொல்கிறேன், வாங்கி டியூப்லாம் போட்டு வண்டி எடுத்துன்னு வந்தால் அங்கே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருந்து, பெரிய ஆக்சிடென்ட், வண்டி ஊழ்ந்து பெரிய ட்ரக்கு ஒன்று ஊழ்ந்து ரோடே டேமேஜ் ஆகிடுச்சு, அப்போ தான் புரிஞ்சுது இந்த பஞ்சர் ஆகி டியூப் போகிறதுக்கு டேமேஜ் எடுக்காமல் போயிருந்தால் நம்ம தான் அங்கே மாட்டிடுவோம், சீக்கிரமாக மாட்டோமா, ஓகே. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு செயல் நடக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறேன் நான், இன்னொரு இடத்துல நான் காப்பாற்றப்படுறேன், ஏதோ ஒரு செயல் நடக்குது, அப்போது ஒரு தடை வேறு ஒரு காரணத்துக்காக இருக்கலாம், இருக்கலாம், நான் சப்ப கட்டு கட்டலாம் நினச்சிக்குவேண்ணா, இது நடந்தது என் வாழ்க்கையில், இதுக்கும் இதுக்கும் சிறைச்சாலைக்கும் நான் சொல்ல வரேன், இப்போ நான் பேசுகிறேன், அப்பவும் பேசுகிறேன், இப்போது நல்லா கவனிங்க, பேச்சு மாறிடுது, இப்போ பேசுதோ அப்போ பேசுதோ பேச்சு மாறுது, நான் என்ன சொல்கிறேன், வெள்ளம் தனியாக இருக்கிறத அப்படியே சொல்கிறேன், அந்த சாமியாரா இந்த இந்த மகானா இந்த அவர் அப்படியா மகானா எல்லாம் ஒன்றா சொல்லி, இப்போ இப்போ சேர்ந்தா இப்போ இப்போ எனக்கு கூட கோவம் வராது, ஏன்னா எந்த மகனும் அவனே தான் சேர்த்துக்கணும், நம்ம எந்த மகனும் என்ன பண்ணல, ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேரை சொல்லி என்ன ஆகிடும், எங்கள் மகன் அவர் தருன்ட்டான், எந்த மகனும் என்ன ஆகிடும், எல்லா மகானையுமேன்றாருன்னு கூட சொன்னான் சிறைச்சாலை போன பேர் சில பேர், நீங்கள் அதை கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, இவர் எல்லாருமே திட்டுறாரு, இவர் நம்ம இவர் தான் உலகத்தில் அறிவாளி மாதிரி மற்றவங்க எல்லாம் முட்டால் மாதிரி, நீ தாண்டா அறிவாளின்னு நான் ஒன்றும் சொல்கிறேன், அவர்னா நான் என்ன தான் அறிவாளின்றான் போடோ, அவன் என்ன சொல்ல, நீ கிடையாது நான் நான் கிடையாதுங்க, நீங்கள் தான் அறிவாளின்றான், இல்லைடா நீயும் அறிவாளின்னா, ஐயோ எனக்கு ஜெகன் பேர், ஆமாம் பொம்பளை ஆனால் ஜெகன், ஆமாம் நீங்கள் பாரு நீ ஜெகதம்பால் நினச்சிக்க போகிறீங்க, ஜெகன் உங்க புரிஞ்சுருக்கோம், ஜெகனுக்கு புரியும், நம்மளை ஆம்பளை ஆகிட்டானேன்ட்டு, பின்ன ஓவர் கோட் போட்டு வந்தீங்கனாக்கா ஆம்பளை தானே நீ, இல்லை ஆம்பளை மாதிரி பேசுகிறேன், பெண்ணும் ஆணும் பேசலாம், யார் வேணாலும் பேசலாம், அதில் நான் பெண் விடுதலை பற்றியும் பெண் சுதந்திரமாக இருக்கிறத பற்றியும் பேசுறதுல கிங்கு நான், என்னை போய் பொம்பளைக்கு எதிரானவன்ட்டா சீன்ட்டான் இருந்துன்னு போட்டோம்,
அப்போது என் என்ன ஆகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒன்று கற்று தரணும்னா அப்போ எனக்கு வலிக்கும். நான் ஏதோ ஒன்று கற்றுக்கணும்னா நான் என்ன பண்ணும் அப்போ எனக்கு வலிக்கும். வலி ஏற்பட்டால் தான் நான் என்ன பண்ணிப்பேன், இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுனால கற்றுக்க முடியாது. இப்போது எனக்கு ஒரு வலியை ஏற்படுத்தி கற்று தரணும் கடவுள் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, ஒரு வண்டி பெஞ்சர் ஆகிட்டு தான் என்ன பண்ணேன். ஆனால் இந்த மூலம் என்ன நினச்சிச்சு, அதுக்குள்ளே கறி சாப்பிடுறது மீன் சாப்பிடுறது இன்னொன்னவும் கருமத்தெல்லாம் நினச்சிச்சு. ஏன்னா தாவோ விஷம் பக்கத்துலேயே, அதுக்கு முன்னாடி அந்த சிங்கப்பூர்லேருந்து வந்து தாவோ விஷம் சொல்லி கொடுத்து அங்கே வந்து சாமி வந்து உள்ளே இறங்கி ஆடும் அம்பன் தனியாக ஏஜின்னு இருப்பான் சிங்கப்பூரில். பாசையில் எனக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் அவங்க ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் போட்டு 3-star ஹோட்டலில் நல்லா தான் நத்தி அனுப்புவாங்க. அது வந்து உள்ளே 16 meter அதுக்கேற்ற மாதிரிலாம் இல்லைன்னு சாப்பிட்டு வெளியே வந்து அந்த ரவி நல்லா சாப்பிடுவார் பிரியாணி. போனதே சிங்கப்பூர் எதுனா பிரியாணி சாப்பிட்டு வரத்துக்கு தான். ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு கப்பா பேசுவார். நல்லா மேடை ஏறி கறிமீனே சாப்பிடுறது நல்லா பேசுவார். ஆனால் வீட்டு வெளியே இறங்கின வந்து தனியாக போய் பிரியாணி கடை போய் தனியாக சாப்பிட்டு வந்து யாரும் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு. ஆமாம், அவங்க நண்பர்களுக்கு தெரியும், வாங்கி கொடுக்குங்க. அவர் ஓசியில் தானே சாப்பிட்றாரு. சில பேர் நல்லா குடிப்பான், ஓசியில் குடிக்கூடாதுன்னுவான். பாரு என்னப்பா நான் குடிக்க மாட்டேன்னுவான், வாங்கி கொடுத்தா குடிச்சிடுவான். வாங்கி கூட எடுப்பான், அது ரெண்டாவது விஷயம். சில பேர் ஓசி குடினே இருப்பானுங்க. இந்த மாதிரி தமாசான ஆளுங்களாம் இருப்பாங்க. அப்போ நான் எனக்கு நாங்கள் போய் என்ன வரேன்னா எனக்கு ஒரு தனிமை ஏற்படுத்தப்படுது. நீ உள்ளதெல்லாம் உயிர் உள்ளதாக இருக்கலாம், நீ சொல்கிறதெல்லாம் சரியாக கூட இருக்கலாம். புரிந்து கொள்ளாத மனிதர்களிடத்தில் நீ பேச தின்னா ஆகிடும், ஆபத்தான ஒன்றா மறுபடியும். ஏன்னா அவனுக்கு புரியாதவன், அவங்ககிட்ட பேசினா என்ன ஆகாது, அவனுக்கு புரியாது. ஒரு கணவனை பார்த்து ஒரு மனைவி பயப்படுறான், இல்லை ஒரு மனைவியை பார்த்து கணவன் பயப்படுறான், எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் வந்து வேறு யாருன்னா அதிகமாக பேசிட்டாங்கன்னா அப்படின்னா பெண்ணுக்கு ரூல்லாம் போடுறான். ஒரு ஆண்கிட்ட பேசும்போது இவ்வளோ தான் பேசணும், அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு உன்னை கேட்கக்கூடாது, நீ அவனை கேட்கக்கூடாது, என்ன வெளியே அது வரைக்கும் பேசும், மற்றதெல்லாம் பேசுறது இப்படிலாம் சொல்லி கொடுக்குறான். வீட்டை விட்டு வெளியே வராது. இது பெண் அசிங்கப்படுத்துறானா ஆணை அசிங்கப்படுத்துறானா, உண்மையிலே ஆணை அசிங்கப்படுத்துறான். பூரா போயிலும் திருட்டு போயிருங்க, அதனால் பண்ணாதே. இப்போது இவனை நினச்சிக்கிறான், நம்மளை அடிமையாகிட்டாங்களேன் நினச்சிக்கிறான். ஆனால் அவன் என்ன பார்வை இல்லை அவகிட்ட, ஓ இவனுக்கு எல்லாம் மோசமானவனுக்கு போலுது, வெளியே போனால் நம்மளை டேமேஜ் பண்ணுறவானுங்கன்ட்டு ஆண் வர்க்கம் தான் என்ன பண்ணிக்குது இந்த ரூலையே. ஆ, சாணிக்கம் கொம்பு தடி நீறான். ஆமாம், சாணி நிக்கிய அவன். ஆமாம், சாணிக்கியா, என்னத்துக்கு சாணிக்கியா அப்படின்னா, சாணிக்கனு கூட நாளைக்கு கொடி பிடிக்கலாம், போகணும் பேசுறதுக்கு இல்லை, யாரும் நம்ம ஒன்றும் சொல்ல பிடிக்கிட்டு என்ன பண்ணும், அப்படி மீறி பேசணும் அப்படின்லாம் பயந்துனே என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அப்போ கடவுள் எனக்கு புரிய வைக்கிறதுக்காக என்ன செய்யலாம், சில பல தண்டனைகள் எல்லாம் கொடுப்பான் எனக்கும். ஏன்னா கருணை வல்லல் என்னை திருத்தணும். கருணை வந்து என்ன பண்ண, என்ன திருத்தணும். நான் முட்டாள்களை உருவாக்கி முட்டாள்தனமாக வாடுறதுக்கு நரகத்தில் இருக்கிறதுக்காக நான் நரகம் பண்ணி வச்சுக்கிறேன், அங்கே போய் நீ என்ன பண்ணாத. ஒரு போலீஸ்காரர் ஒரு திருடனை அடிச்சுனுக்கிறார், நம்ம திருப்பதி யாரோ ஒருத்தர் அடிச்சுக்கிறோம், நம்ம கடகன்னு ஓடி போய் எங்கே அடிக்கிறீங்க. அப்போ தான் அவன் திருந்துவான், அவனுக்காக மனிதாபிமானத்தை கூட பேசி போலீஸ்கார் கூட சண்டை போட, போலீஸ்கார் நம்ம பக்கம் தருவிடுவார், திரும்புறா திரும்ப போயிட்டார. இது நடந்தது என்னன்னா, அதுதான் இந்த சமூகத்தில் முட்டாளாக வாடுறதுக்குன்னே சில பேர் பிறந்துக்கிறான். என்ன பண்ண முடியாது, சிம்பிள். நான் கற்றுன்னு வந்தது எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னடான்னா, இந்த சமூகம் முட்டாள்தனமான இருக்கும், முட்டாள்தனமான சிந்திப்பாங்க, மதிப்பே இல்லாதவர்கள் யாரும் சிந்திக்க துணிகிறதே இல்லை. சிந்திக்க துணியாத மனிதர்கள் முன்னாடி சிந்திக்க துணினா என்ன ஆகும், இப்படி தான் கரண்ட் ஆஃப் ஆகிடும். சரியா, நான் சொல்கிறது புரியுதா அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் வந்து இந்த உலகம் யாரோ ஒரு முட்டாளியோ அல்லது சிறந்த அறிவாளியோ யாரோ ஏற்றி வச்சுனுக்குது மண்டியில், அவன் மண்டையில் இருந்து அவன் எடுக்கக்கூடாது, அவன் முட்டாளாகவே வாழணும். அப்போ நான் என்ன பண்ண முடியாது, உனக்கு ஒரு இடம் தரத்துக்கும் உன்னை விசேஷமாக்குறதுக்கும் நான் காத்து நிற்கும்போது நீ ஏன் அந்த மடங்களை பற்றி பேசுகிற. நல்லா ரொம்ப அழகாக எனக்கு அட்வைசரி போர்டில் 3 ஜட்ஜி உட்காந்து தெளிவாக சொன்ன விஷயம், நாங்கள் போய் ஆயிறேன், கஷ்டம் எனக்கு வலிக்குது, அடித்தா வலிக்கும் எனக்கு, நான் அடித்தா எனக்கு இப்படி கடவுள் என்ன அடிச்சிட்டா எனக்கு வலிக்காதெல்லாம் நான்லாம் சொல்ல முடியாது, பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, கடவுள் என்ன வச்சுருந்தோன்னு அப்படிலாம் பொய்யெல்லாம் கிடையாது. வலிச்சுது எனக்கு, அழுத நான். என்னை பார்க்க வந்தவங்களெல்லாம் பார்க்கும்போது கூட நான் அழுதேன், பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்க தெரியும் அதெல்லாம் கிடையாது, மறைக்கிறதுக்கெல்லாம் இல்லை, எனக்கு வலிச்சுது. இன்றைக்கி கூட நினச்சா வலிக்குது, இன்றைக்கி கூட அதெல்லாம் நினச்சா எனக்கு என்ன ஆகுது, வலிது, வலி தான், அடி தான் எனக்கு வலிக்குது. ஏன்னா வலி எனக்கு நல்லதாகிடுச்சியா அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா எல்லாம் பேசுறது இல்லை. ஒரு உண்மையை சொல்லப்போனேன், ஒரு உண்மையை சொன்னேன், அவனால் தான் என்னை எதிர்க்க முடியலன்னு ஒன்று. இன்னொரு மதத்துலேருந்து எடுத்து கணக்கு தனித்தனியாக பிட்டு பிட்டாக கட் பண்ணி போட்டு என்ன பண்ணிட்டான், குற்றவாளின்ட்டோன்னா அவனுக்கு டென்ஷன் ஆகி அதான் நடந்தது. இங்கே இந்த சமூகத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், ஒரு முட்டாள்னா பண்ணுறதே இல்லை, சிந்தித்தே இல்லை. ஏன்னா கடவுள் அவனை முட்டாள தான் வச்சுன்னுக்கிறாரு, அதுக்கு மேலே அவனால் என்ன பண்ண முடியாது, வாழவும் கூடாது. அவன் முட்டாளுக்கு வந்து எல்லாம் கிடைக்கக்கூடாது. நான் என்ன, ஒரு குரு நல்ல மனுஷன் 4 பேருக்கு உதவு நடந்தாலும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்டால், முட்டாளுக்கு உதவிடுறப்பன்னா ஆகிடும், தப்பாக போயிடும். அந்த அட்வைசரி போர்டில் சொன்னாங்க,
நீங்கள் அசிங்கசிங்கமாக பேசுகிறீங்க, கேட்குறதுக்கே நல்லா இல்லையே. அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை இவ்வளோ பேசும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்க புண்படும்ல. நான் அந்த நோக்கத்தில் பேசலை, நான் சிந்திக்கிறதுக்காக பேசினேன். டேய், உன் கண்ணில் கழுக்குக்குது பாரு அப்படின்னா எதுக்குடானா, நீ என்ன பண்ணுறவன்னு நினச்சினா இப்படி போட்டு எத்துருவே அப்படின்னு நான் நினச்சேன். உன் கண்ணில் அழுக்குக்குது அதே ஏறுற முதல்ல என்ன நானா பண்ண முடியும், ஒன்றும் செய்ய. இப்படி என் கண்ணில் அழுக்கு இருந்திருக்கலாம், என் கண்ணில் என்ன இருந்திருக்கலாம், ஆனால் உன் கண்ணில் இருக்கிற அழுக்கு தான் எனக்கு தெரியுது, என் கண்ணில் இருக்கிற அழுக்கு எனக்கு தெரியலையா, அப்படி தான் செய்யப்பட்டுக்கிறோம் நம்ம. ஸோ இங்கே திருத்தப்பட்டதே எப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறான், திருத்துறோம் திருந்துறோம் மாறி இருக்கிறோம். அதனால தான் நம்ம வளர்ந்தோம் இருக்கிறோம். அந்த நோக்கத்தில் தான் நான் பேசுனேன். நான் அங்கே சொல்கிறேன், அவங்க சொல்கிறாங்க இல்லை, இந்த சமூகம் அப்படி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த சமூகம் கிடையாது, உன் வேலை அது கிடையாது, நீ என்ன வேலை பண்ணணும்னு நினைக்கிறியா, திருத்த நினைக்கிறியா, ஒரு ஆளை கூப்பிட்டு திருத்து. இண்டிவிஜுவலாக ஒருத்தங்கிட்ட போய் பேசு. யூடியூப்ன்றது வந்து எல்லோரும் பார்க்குறான், எல்லாருக்கும் என்ன பண்ணுவான், தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தப்பாக என்ன பண்ணுறான், விளம்பரப்படுத்திடுவான். நீ எவ்வளோ தான் உண்மையாக பேசினாலும் எங்கே மட்டும் கட் பண்ணலாம், தப்பான இடத்த மட்டும் கட் பண்ணலாம், மொத்தத்தையும் கேட்குற அளவுக்கு பொறுமை இங்கே யாருக்கும் இல்லை. எல்லோரும் கேட்டிருப்பானா இதை, போலீஸ்காரங்களாம் இதை கேட்டிருப்பாங்களா, நான் யார் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்களா, திருச்சிற்றம்பலத்தை அந்த அவங்களே திரும்ப போய் அந்த வீடு எடுத்து தான் பேசியிருப்பாங்களா, கிடையாது. திருச்சிற்றம்பலத்தில் உயர்வாக சொல், அசிங்கமாக சொல்லாதேன்னு சொன்னேன், அசிங்கமாக சொல்கிற அசிங்கமாக சொல்கிறேன்னே சொல்லியிருந்தான் அந்த ஆள் போலீஸ்காரன் கடைசி வரைக்கும். ஏன் அவனுக்கு என்ன பண்ணல, அது கடைசி வரைக்கும் அவன் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா காட்டப்பட்டது என்ன, எதனால் குற்றன்னு சொன்னோன்னே குற்றவாளின்னு தான் முடிவு பண்ணிடுறாங்களே தவிர, அது எத்தனை வந்து இப்போ கூட கோர்ட்டுக்கெல்லாம் எத்தனை வந்து தரவே இல்லை. அங்கே போய் என் தரப்பில் ஒன்றும் நான் நியாயம் பேசவே இல்லை, அதான் உண்மை. இன்னும் கூட நான் என்ன பண்ணவே இல்லை, அதை என் தரப்பில் என் நியாயத்தை சொல்கிற மாதிரியோ எத்தனை வந்து அங்கே என்ன பண்ணவே இல்லை, கோர்ட்டுக்கு எத்தனை வந்து தரல, என்ன என்ன பண்ணல, கேட்கவோ விசாரணையோ பண்ணவே இல்லை. குற்றவாளினா உள்ள போட்டான், ரெண்டாவது குற்றவாளினா உள்ள போட்டான், ரெண்டாவது குற்றவாளினோடனே குண்டாசம் போட்டான், அட்வைசரி போர்ட்டில் மட்டும் தான் புரிஞ்சுட்டு குண்டா சேர்த்துட்டாங்க. கேஸ் 3 இருக்குது என் பேரில், எஃப்ஐஆர் 3 இருக்குது, அதில் ஒன்று இதுவாக இருக்குது. ஸோ இது எனக்கு பலம், பலகீனம் இல்லை. கடவுள் என்னை அடிக்கிறான்னா என்னை ரொம்ப நேசிக்கிறான், இல்லைன்னா பண்ண மாட்டான், என்ன கண்டுக்க மாட்டான். ஸோ கடவுள் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால தான் நான் சிறைச்சாலி போனேன், நெருக்கமாக இல்லைன்னா பண்ணிட மாட்டேன். இல்லைனா ஒரு முட்டாள் சமூகம் என்னை குத்தி சா வச்சிருமே, டென்ஷன் ஆகி சா வச்சுருந்தா என்ன ஆயிருத்தி என் நிலமை, பாதுகாப்பான இடமா இல்லையா இப்போ சிறைச்சாலை, என்னை பாதுகாத்துக்கிறானா என்னை சா வச்சானா, பாதுகாத்துக்கிறான். உனக்கு பார்க்க தெரியல, உனக்கு அதை பார்க்க தெரியல. அப்போது அவன் அவங்களே பார்க்குறான், நிறைய பேர் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டான், நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அவன் ஒரு முடிவுக்கு வரான். அந்த அந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்களே என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, இவர் இப்படி பேசுகிறாரு, எல்லாருமே தப்புன்றாரு, கடவுள் இருக்குதுன்றாரு, ஆனால் எல்லா மதத்தையும் திட்டுறாரு, இவர் வந்து அவரையே பேசுகிறாரு, இவரையே பேசுகிறாரு. இந்த காலம் காலகாலமாக மகான்களை மண்டையில் ஏற்றி வச்சுக்கின்னு அவர்கள் பின்னாடி போகிறதே ஒரு வேலையை வச்சுக்கிறான். இப்போ நீங்கள் எந்த எங்கன்னா ஒரு சராசரி மனுஷனை பார்த்தீங்கன்னா யாரோட ஃபாலோவராக இருப்பான், யாருனா ஒரு சினிமா நடிகர்னாச்சும் அவனுக்கு வந்து மேலே வச்சுருப்பான், மண்டியில் வச்சுருப்பான், நான் தளபதினுவான், இல்லை அம்மானுவான், இல்லை ஐயானுவான், எல்லாருமே மண்டைக்குள்ளே வச்சுக்கிறான். இங்கே பாரு, சங்கி இல்லை மங்கின்னுவான், நீ சங்கியாரு இல்லைன்னா அரு மங்கியாருன்னுவான், நீ வந்து இடதுசாரியாக வலதுசாரியான்னுவான், நமக்கு சாரியே தெரியாது. நானும் யோசிப்பேன், எது எதில் இது இடதுசாரி, இது எது வடதுசாரி, இது வலதுசாரி சிந்தனை, இது இடதுசாரி சிந்தனை, இப்படிலாம் சொல்லணுப்பான். ஜாதி ஒன்று உட்காந்துக்கிற மாதிரி ஜாதியை கூப்பிட்டு ஜாதி இருதா இல்லைன்னு வர கேள்வி கேட்டுனுப்பான். நம்ம தான் இல்லைன்னாச்சு, யார் தான் முடிவு பண்ண இல்லைன்ட்டேன், நான் தான். ஸோ வாழ வேண்டியது நான் தான், இது புரிஞ்சுக்கின்னு இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு வச்சு உனக்கும் புரிய வச்சுக்கிறான். இப்போ நான் அழகாக என்ன பண்ணுறது இல்லைன்னா டெலகாஸ்ட்லாம் பண்ணுறது இல்லை, லைவ் டெலகாஸ்ட்லாம் பண்ணுறதில்லை. எதுக்கு இப்போ என்னை சேஃபாக வச்சுக்கிறாங்களா, கடவுள் நல்லா வச்சுக்கிறானா, எனக்கு எடுத்துக்கிறானா. என் கோலும் என் தடியும் உன்னை தேற்றும், ஆட்டிலேருந்து மந்த ஆட்டிலேருந்து ஒரு காடு வெளியே போச்சுன்னா அடிப்பாங்கன்றான். இப்போ கேஸ் கிறிஸ்துவ கைக்கூலி சொல்லாமல் சொல்கிறதா சொல்லலாம். இப்போ கடன் வாங்கினா திருப்பி தராதன்னு நான் சொல்ல சொல்லிடுறாரு, சொல்லுவானா அதை, சட்டமாக்கிடுவானா, பூரா பையனும் வட்டி விட்டுனுக்குறானா செய்த. கடன் கொடுக்குது குற்றம், தண்டனைக்குரிய குற்றம் அது கூட, இது பண்ணுறோம் பண்ணுறோம்னா. அப்போது முட்டாள் எப்போவுமே என்ன பண்ணி தான் இருப்பான் இருப்பான். அப்போ முட்டாளுக்கு நீ பேசாத, வேலை அது இல்லை, நீ ஏன் செல்ல புள்ள, நீ யார் ஏன் செல்ல புள்ள, நீ ஜாலியாக இருக்க வேண்டிய ஆள், நீ கொண்டாட்டமாக ரெடி செல்லும், குஷ்டி ஜாலியாக சேரில் உட்காந்து ஜாலியாக பேசு. எதுக்கு அந்த மடன்கள்லாம் பேசி வேதனை, அவர் நீ டோட்டல் டோட்டல் டேமேஜ் பண்ணிடுறான். நீ பாட்டு பாட்டா ஏன் டேமேஜ், இங்கே சொட்டன்னு காமிச்சா தானே பிரச்சனை, பாத்திரம் புள்ள அடி வாங்கிட்டு இருக்குதுங்க,
சுற்றி சுற்றி சொட்டே இருக்குது. நீ எந்த மகான்னு எடுத்து பாரு, அவர் வாழ்க்கையே வந்தார். அவர் பேர் சொல்கிறதுக்கு அவர் வாழ்ந்துட்டு போயிருப்பாரு. ஒருத்தர் தொண்டு செய்கிறாரு, ஒரு தியாகம் செய்கிறாரு, நல்லது யாரோ எந்த ஒரு மகானும் செஞ்சுக்கிறாரு. எது செஞ்சார் அவர் பேர் சொல்லுக்கிறதுக்கா? அவர் பேர் இவர் பிடிச்சிக்கிறான். இப்போ இப்போ கூட ஒரு பிரச்சனை, இளையராஜா வந்து அம்பேத்கரை வந்து யாரை கூட ஒப்பிட்டார், மோடியை கூட ஒப்பிட்டார். எந்த மனுஷனும் கடவுள் கூட ஒப்பிடுவோம் நம்ம. யாராவது ஒருத்தர் ஆபத்தில் வந்துட்டான்னு வச்சுக்க, அப்பா கடவுள் மாதிரி வந்தானும் அவன் கையில் தேவை உதவதுக்கு. சட்டத்தை பேண்டியே தோச்சி போடாமங்கிறான், ஆனால் அவனை யாருக்கு நிகரா சொல்லுவோம் நம்ம? அது மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டுறது பிடிச்சுள்ள. இப்போ இது வந்து ஒரு விளம்பரமாகவும் அரசியலாகவும் இதுவும் மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவான்? அப்போ சங்கி டீமு, மங்கி டீமு, இது மாதிரி டீம்கெல்லாம் உருவாக்கி என்ன பண்ணான்? என்னை கடவுளாக கும்பிடுகிறார்கள் சங்கிகளே அப்படின்ற ஒருத்தர். கடவுளே இல்லை, எப்படி என்னை கடவுளாகுவார்னு கேட்கணுமா இல்லையா? கடவுளே இல்லையா, அதுமே எப்படி உன்னை கடவுளாகுவார்? அப்போ இந்த சிந்தனையெல்லாம் எனக்கு தெளிவாகணும்னா கடவுள் கூப்பிட்டு வச்சு வாடா ஓகே சோமா தொன்னு பேசிக்கிறவா, கூப்பிட்டு தான் பண்ணேன் ரிஜிஸ்டர்டு சோமானா வாட்டு கூப்பிட்டு வச்சு ஒரு 71 பாடம் நடத்தி மரியாதையாக போயிட்டு வா. வெளியே போய் என்ன பண்ணாத, தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ணாத, யாரோ ஒருத்தர் எதுவும் ஆகிறாருன்னா அது அவன் யாருக்கும் அவனுக்கு மன டீல் இல்லை. இவனை நீ சரியாகணுன்னா என்ன பண்ண? நான் சொல்கிறேன், இப்போதும் சொல்கிறேன், என்னை வந்து சிறைச்சாலை என்ன பண்ணி அமைச்சிருக்குதே, சட்டமும் தர்மமும் இன்னும் இந்திய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு ஒன்று இருக்குது தானே. இதை எது எதிர்த்து என்னால் போட முடியும், பேச முடியும், அதுக்கு மேலே என்னால் உதவி செய்ய முடியும், செய்ய முடியும் தானே? எப்போ கரங்கள் ஒரு ஒரு பெரிய கல் நகர்த்த முடியாமல் போய் நகர்த்தி பார்த்தேன், நகர்த்த முடியல, தள்ளி பார்த்தேன், கை சுடுது இல்லை ஏதோ ஆகுது, தள்ளிட்டு என்ன பண்ணிட்டேன்ப்பா வந்துட்டேன், கொஞ்சம் பலமாகிட்டு போய் திரும்பி போய் என்ன பண்ணலாம் அதை நான் தள்ளி பார்க்கலாம். இல்லைனா அந்த கல் இருந்தும் போதுன்ட்டு என்ன பண்ணிடலாம், டைவெட்டாகலாம். எது புத்திசாலி தானா? ரெண்டுமேன்ற நான் ரெண்டுமே இப்போதைக்கே அது தேவையில்லை, அதை பற்றி யோசிக்கவே வேணாம். என்னத்துக்கு நானும் சொன்னேன் சிறைச்சாலைக்கு போயிட்டேன்னா நான் சரி கிடையாது வராதுன்ற நான். ஏன்னா இது எல்லாருக்குமான இடம் இல்லை. இங்கே வந்தால் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணியோ கையிலேருந்து எடுத்து குத்தோ நெவர் அப்படி நான் கொடுக்க போத்தே கிடையாது. ரெண்டு திட்டு திட்டுவேன், வந்தாலும் என்ன பண்ணுவேன் திட்டுவேன். இப்போ ஒருத்தர் சுதந்திரம் பற்றி கேசுனா யாருன்னா பிச்சை எடுக்காத, நீயே வாழ்கிட்டேன், ஏன் சிந்திச்சா என்ன பண்ணுவேன், ஆமாம் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுங்க பிரபு, நான் என்ன பண்ணுவார் பிரபு இல்லை அவரு போடா உன் பேர் தான் பிரபு, நீ என்ன கிடையாது உண்மையிலேயே பிரபு ஒன்றும் கிடையாது, உனக்குன்னா ராஜாலாம் வச்சுன்னு சிங்கெல்லாம் வச்சுன்னு உட்காந்துக்கிறேன் பிரபுன்னு வச்சுட்டாக்கா கோட்டைக்குதா உனக்கு இல்லை தானே? இல்லைங்க, என்ன இருந்தாலும் நான் வந்து ஒரு சமூகம் பேர் சொல்லி நான் ஜாதியில் பெரியாருன்றான்னு வச்சுக்கோம் சும்மா வாயா பிரபு எறும்புல போட்டு கட்டி வச்சாங்களே அப்படித்தானே. ஸோ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பாராட்டுறது கொண்டாடுறது எல்லாமே சரிதான், அளவு இருக்குது. என்னெல்லாம் அளவுக்கு அதிகமாக நம்பிப்பட்டு நீங்களே வந்து காலில் வந்து என் பிரச்சனையே தீரல, நான் அந்தாள்கிட்ட வந்து வேலை செஞ்சால் என் வாழ்க்கையில் முன்னேறவே இல்லை, எப்படி முன்னேறுவேன்? நீ வேலை செய்யும் போது முன்னேறுவேன்னு நினச்சின்னு வேலை செய்யற அப்படி கிடையாது. பொறுப்பாக இருக்க வேண்டியது யார் வேலை? இந்த நான் உனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என் ஆசீர்வாதத்தினால நீ நல்லா இல்லை, நீ சிந்திக்கும் போது தான் நீ நல்லா ஆவேன். நீ சிந்திக்க சொல்கிறேன் நான், உன் என்ன சொல்கிறேன் சிந்தி, உன் பிரச்சனை என்ன? எல்லாருக்கிட்டையும் யாரை எப்படிக்கிறேன்னு கேட்டே, நீ யாருக்கிட்டே நான் எப்படிக்கிறேன்னு கேட்கல, உன்கிட்ட நீ எப்படிக்கிறேன்னு கேட்கல, நீ நல்லா இருக்கிறியா யார் கேட்கணும், உனக்கு என்ன தேவை, அதை நான் எப்படி அடையணும், விட்டு விட்டு எதனா ஒரு பொம்மை குத்து இதை எதுவும் போய் வச்சுக்கிறானு வச்சுன்னு பொம்மை கதை உனக்கு தெரிஞ்சிச்சு, சும்மா தான் கயிறு கட்டினாங்கன்னு புரிஞ்சிச்சு, பேயிருக்கு உண்மை தான் கயிறு சும்மா வதக்கு வேலைக்கு ஆகுதுன்னா கட்டின கயிறு என்ன ஆகும் வீணாப்பிடும். உனக்கு நம்பிக்கை இருந்தால் கயிறு என்னாச்சு பலமாச்சு, நம்பிக்கை இல்லைன்னா கயிறும் வீணு தான். அதனால் நான் உனக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறவுனே இல்லை, உன்னை நீயா ஆக்கு, சரியாக சிந்தி, நான் நல்லா சாப்பிட்டியா, தூங்குனியா, சரியாக வாழ்கிறியா, நான் உண்மையிலேயே மனைவியை நேசிக்கிறேண்ணா, என் பிள்ளைங்களை நேசிக்கிறேண்ணா, என் குடும்பத்தை நேசிக்கிறேண்ணா, என் கனவுனை நேசிக்கிறேண்ணா, இந்த நான் வைக்க வேண்டிய பொருளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருக்கிறேண்ணா, நான் நல்லா இருக்கிறேண்ணா, நான் சரியாக இருக்கிறேன், யார் யோசிக்கணா, நான் சரியாக தான் இருக்கிறேன்ட்டா, நான் பண்ணுவேன்யா, ஐயோ நான் என் பிள்ளையாக இருந்தாலும் என் பொண்டாட்டியாக இருந்தாலும் என் அம்மாவாக இருந்தாலும் என் அண்ணன் இருந்தாலும் என் தம்பியாக இருந்தாலும் அவங்க சரின்ட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி இருக்கிறேன்னு கேட்குறேன், நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறேன், என்ன பண்ணுவேன், தலைவலி இருந்தால் தான் என்ன பண்ணலாம், ஜெண்டு மாமியத்தை தேய்க்கலாம், நல்லக்கிறேன்னா என்ன பண்ணுவேன், ஒயிற்று வலினா தான் என்ன பண்ணலாம், மாத்திரை எதனா கொடுக்கலாம், நல்லக்கிறேன்னு பொய் சொல்கிறேன்னா என்ன பண்ணுறது, நல்லா இல்லைன்னு சொல், அப்போ ஏன் நல்லா இல்லை உன்னொரு கேள்வி இருக்குது, இதெல்லாம் இதெல்லாம் புரிய வைக்க தான் என் வேலையை தவிர கடவுள்கிட்ட இருந்து இப்படி வாங்கி இந்த அப்படின்னு அவனே கொடுத்துட்ருப்பானே,
என்ன எதுக்கு வச்சான் அவன்? நீங்கள் நினச்சிக்காதீங்க கடவுள் புரிந்து கொண்ட ஒனிதன்னா இடைத்தரகர் மாதிரி கடவுள்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறோன்னு நினச்சிக்கூடாது, கிடையாது. அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா நீங்கள் எப்போதும் என்ன பண்ண மாட்டீங்க, உங்கள் கையில் வந்துடுவீங்க. அப்படி கடவுள் நினைக்கிறது இல்லை, பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரும். ஈசன் ஒரு பத்தில் பிச்சை எடுத்தான், கதையை சொல்லி வச்சுக்கிறான். ஈசனோட ஆயினும் ஆசை அருமி நபிலாம் சொல்லி வச்சுக்கிறானுங்க. சிவனுக்கும் என்ன தான், ராமருக்கும் என்ன தான், இங்கே எல்லா கதாபாத்திரங்களும் விசேஷமான கதாபாத்திரங்களெல்லாம் சொல்லியா இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சோம். நான் இந்து மதத்தை பார்த்து ஆச்சரியப்படுவேன், ஏன்டாண்ணா இவன் ஜாதியெல்லாம் இருக்குது அது இல்லைன்றான் அப்படிலாம் சும்மா பேச்சு. அந்த பக்கம் தத்துவார்த்தமான விஷயங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதை பீட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த இந்து மதத்தில் மட்டும்தான் இப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறான். கடவுள் பிச்சை எடுத்தாருன்னு சொல்லி வச்சுக்கிறான். கடவுள் என்ன பண்ணிடுறாரு, பிச்சை எடுத்தார். இன்னொரு விஷயம், பொம்பளை வேஷம் போட்டு படுக்க அரவணையை கூட படுத்தார். இதுக்கெல்லாம் தில்லுவோணும், இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் இது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு கடவுள் கிருஷ்ண மோகினி அவதாரம் எடுத்துன்னு யாரை கூட படுத்தாராம்? இதை வந்து நீ அசிங்கமாக பேசலாம், நீ எப்படி பேசலாம்? ஆனால் ஆழ்ந்த உண்மை அதில் இருக்குது. அது நீ சிந்திச்சனா தான், சிந்திக்கணும்னு மட்டும்தான் அது புரியணும். எல்லா கருதிக்கும் புரியக்கூடாதுருந்தால் அப்படிலாம் கதை சொல்லிட்டு போயிடலாம். நம்ம தாத்தா விசேஷம் பண்ணலாந்துக்கிறான், நாமளும் அப்படி தான் இருந்துருக்கணும். நாமளும் என்ன பண்ணிட்டான், இவங்களுக்கு ஏன் இதெல்லாம் சொல்லினு என்ன பண்ண முடியாது? நோ, முட்டாளுகளுக்கு என்ன பண்ணாது? ஏசுநாதன் சொல்கிறாரு, பன்றிகள் முன் முத்துக்களை இறைக்காதீர்கள். நம்ம பாட்டு இருக்குதுன்னு குத்த ஆரம்பித்தோம். நமக்கு தான் தாராள தண்டி இல்லை, வாங்க வாங்க வந்தாங்க, இது தப்பு அது தப்பு அதெல்லாம் விட்டுருங்கன்னா பேஜராகிட்டான். எல்லாம் தப்பு பண்ணி மட்டும்தான் சரியா வாடா அப்படின்னு கூப்பிட்டு போய் உள்ளே வச்சாங்க. நான் சரிதான் சொல்லி கடவுள் வெளியே அமைச்சிக்கிறான். இல்லை என்ன பண்ணியிருப்பான், என்ன ஒரு அரோகரா தான், ஒரு சின்ன ஊசி குத்தியத்தை போதும் செத்துருவேன். இல்லை சாப்பிடும்போது சின்னதாக, இப்போ எதுவும் தரவங்களே யாருன்னா ஒருத்தர் பாய்சன் வச்சு கொடுத்தா என்ன ஆகிடும் நமக்கு? அதை ஒரு டிஃபன் பாக்ஸ் அமைச்சா போதும், வச்சுச்சேன்னா என்ன ஆகிடுவான்? நான் சாகணும்னா ஈஸி, என்னை சாகுடிதுன்னா இல்லை பெரிய கஷ்டமாக அண்ணா. சும்மா லாரிக்கார் டிரைவர்கிட்ட ஒரு 10 லட்சம் கொடுத்தா போகும்போது தட்டுறானா திட்டுருவாங்க, ஊந்தா என்ன ஆகிடுவேன்? அவ்வளோதான், தடிக்கு ஊந்தா என்ன ஆகிடலாம், செத்துருவோம், அவ்வளோதான் வாழ்க்கை. இதெல்லாம் தாண்டி என்னை வாழ வச்சுக்கிறான் கடவுள்னு நினைத்துக்கு. வானடா தம்பி, என்ன பண்ணாத, நன்றாற்றல் உள்ளும் தீதுண்டாம் அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. இந்த திருக்குறளை மண்டியில் அப்படியே போட்டு அடி அப்படின்னு உட்கார வச்சு சொல்ல நல்லா சொல்லுவேன். சிறைச்சாலியாக நான் பாட்டு எழுதி வச்சுக்கிறேன், சிறைவாசியாக அல்லது சுகவாசியாக. நான் இதை சுகமாக எடுத்துக்குவா சிறையாக எடுத்துக்குவான்னு பாட்டு எழுதி வச்சுக்கிறேன், சிறைச்சாலியில் தான். அது கூட நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன், அதுவும் ஒரு எனக்கு ஒரு அனுபவம் தான். அவன் அவன் காட்டு போய் தவம் பண்ணுவானா? நம்ம சிறைச்சாலையில் போய் தவம் பண்ணிட்டு வந்துக்கிறோம். இவ்வளோ தான், காட்டு போய் என்ன பண்ணுவான் வந்தேன், தவம் பண்ணுவான்ல. அப்போ கடவுள்கிட்ட நம்பி தான் சொன்னேன், ஏய் நம்ம ரெண்டு பேர் தான் இல்லைன்னா எவ்வளோ நேரம் இருக்குது, இங்கேருந்து வந்து ஒரு இப்போ நீ சொல்ல சொல்லி நான் வேணால் தனியாக வந்துடுறேன் என்ன பண்ணலாம் நம்ம. ஸோ கடவுள் என்ன நல்லது தான் பண்ணான். ஸோ எனக்கு வரம், சிறைச்சாலை எனக்கு ஒரு வரம். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. குற்றமே இல்லாமல் ஒருத்தன் சிறைச்சாலைக்கு போய் வர முடியுமா? நான் போயிட்டு வந்துக்கிறேன். எனக்கு என்ன அப்போ அது ஒரு அனுபவம், எனக்கு என்னோடய பலம் அது. சிறைச்சாலை என்ன நடக்குது, மனிதனை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு மனுஷனை மனுஷனை எப்படி கேவலமாக பார்க்குறான். என்ன தனியாக ஒரு ரூமில் போட்டு அழகாக கேட்டு போட்டு சுற்றி சுற்றி பார்த்துருந்தான், அவன் கஷ்டமாக என் கஷ்டமா? இது பார்க்கறதுக்கு ஒரு ஆள்லாம் போட்டு கவர்மெண்ட்டுக்கெல்லாம் சம்பளம், இப்போ என் பேர்லாம் ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்குது, எங்கே போனாலும் என்ன பண்ணுறாங்க, என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. பல விசேஷனில் என் பேரில் எப்பயார் இருக்குதுன்னா நான் ஒரு விசேஷமான மனுஷன், அடையாளங்க தான் இல்லையா? நீ வந்ததுக்கு உனக்கு அடையாளங்க தான் கேட்குறேன் நான், இல்லை உனக்கு லெஜரில் அந்த மாதிரிலாம் என்ட்ரி ஆகிருக்க மாட்டேன். ஸோ எல்லாமே நல்லதுக்கு தான் வரம். ஸோ சிறைச்சாலைக்கு போயிட்டேன்னு நீ நினச்சியானா வராத, பட் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்து கூட இந்த ஆள் கடவுளுக்கு தின்னுக்கிறான், இல்லை மதம் தப்புன்னுக்கிறான். மதம் சரி நான் சொல்லிட்டேன், குறிப்பிட்டதை சொல்லும்போது தானே பிரச்சனை. உனக்கு உள்ளே போய் அழுக்கெல்லாம் பிரித்து காமிச்சு தானே, தனியாக வாங்கிறேன் நான், தனியாக வா, நம்மளுக்கு பேர் என்ன பண்ணலாம் பேசலாம். இப்போவும் சொல்கிறேன், எந்த மதமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது போதுமானது இல்லை சொல்கிறேன். ஆனால் இந்து மதத்தை மட்டும் நீங்கள் ஒரு மதம் நினச்சிக்காதீங்க, கன்சிடர் பண்ணாதீங்க. இந்து மதம்ன்றது ஒரு மதமே கிடையாது, இந்து ஒரு மதம் கிடையாது. இவங்கெல்லாம் பேசுகிறாங்கிறதுக்காகலாம் நான் சொல்ல, நான் இந்து மதத்து பக்கம் போகிறேன்றான்னு நினச்சிக்க போகிறீங்க. இந்து மதம் அல்ல, கூட்டம். அது உள்ள நிறையா நீ பட்டச்சு இந்துவாக இருக்கலாம், நாமம் போட்டு இந்துவாக இருக்கலாம், மாட்டுக்கறி சாப்பிட கூட நீ யார் தான், அவன் வேணா இந்து இல்லைன்னு சொல்லிக்கலாம், அது யார் பிரச்சனை? சொல்ல சொல்லுன்றேன் நான், யாருன்னா நான் தாங்க இந்துக்கு தூக்கி பிடிக்கிறேன், மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களாம் இந்து இல்லைன்னா. நீங்கள் சிரிப்பீங்க அவரை பார்த்து, யாரோ ஒருத்தர் சொல்லிடுறாரு, நீங்கள் என்ன பண்ணீங்க அவரை பார்த்து நின்று, அவர் மாடி எப்படி தான் வெட்டுறாரு, அதுக்கும் கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லி தானே பண்ணுகிறாரு வெட்டுறாரு. அதனால் இங்கே என்ன இல்லை,
அது சாப்பிட்றதுனாலே இது சாப்பிட்றது இந்து மட்டும்தான் எதுவும் இல்லை இது சைவம் சாப்பிட்டு தயிர் சோறு சொல்லிட்டு இந்துன்னுலாம் இல்லை பருப்பு சோறு மட்டும் சாப்பிட்டு இந்துன்னுலாம் சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு இந்துன்னுலாம் மீன் மட்டும் சாப்பிட்டு இந்துன்னுலாம் கர்நாடகாலாம் போயிட்டிங்கன்னா இதுக்கு அந்த பக்கம்லாம் விவேகந்தர்லாம் பார்த்திங்கன்னா மீன் மட்டும் அந்த ஏரியாலாம் கடல் கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு கடல் புஷ்பம் கடல் கிழங்கு அப்படின்லாம் சாப்பிட்டுப்பாங்க ஊர்கா மட்டும் சாப்பிட்டு இந்துன்னீங்களாம் இல்லை சொல்கிறதே ஆமாம் பேக்டரியா ஈஸ்ட்டு சின்ன சின்ன கண்ணி தெரியாத பூச்சிங்கெல்லாம் சாப்பிட்டு இந்துன்னீங்களாம் ஆமாம் பெரிய கோழியெல்லாம் சாப்பிடாது சின்ன சின்ன அது புழு ஆகி வெளியே வருது இல்லை அந்த ஸ்டேட்டில் இருக்கிற தயிர் சாப்பிட்லாம் புளிச்சு போய் அது புளிப்பானாவே உள்ளே நிறைய உயிராயிடுச்சின்னு அர்த்தம் இல்லைன்னா மேட்ரு அங்கே இல்லை இது மாதிரி நீங்கள் பல விதத்தில் என்னவா பண்ணிக்கலாம் எதில் மட்டும்தான் அது சாத்தியம் நீங்கள் மற்ற எந்த ஆர்கனைசேஷனோ மற்றதெல்லாம் ஆர்கனைசேஷன் எந்த ஆர்கனைசேஷன் போனாலும் ஒரு லீடர் இருப்பார் நிறுவனர் ஒருத்தர் இருப்பார் அந்த நிறுவனர் நீங்கள் என்ன பண்ணி ஆகுனா மண்டியில் தூக்கி வச்சுக்கணும் அந்த நிறுவனர் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணினா எவ்வளோ தான் நீங்கள் ஆமாம் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அதுதான் அதெல்லாம் கற்றுன்னு வந்துக்கிறேன்ல இப்போ நிறுவனர்னு பேச முடியல இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் தப்பு தரமா அதுக்கு ஒரு பேர் இருக்கும் அவரை போய் பேரை போய் சொல்லிடுவேன் தப்பாக போயிடுமா இல்லையா ஆமாம் எதனா பேர் சொல்கிறது அப்போ நிறுவனர்னு சொல்லி பாரு அவனுக்குமே கோவம் யாரை சொன்னானே தெரியாது இந்த இந்த நிறைய நிறுவனர்கள் இருக்கிறாங்க நிறைய நிறுவனம் இருக்குதுன்ட்டா எந்த நிறுவனம்னு சொல்கிறாரு தெரியல சார் எங்களை தான் சொல்கிறேன் சொல்லவே முடியாது ஏன்னா அது ஒரு நிறுவனம் ம் அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு ஆனால் இந்து மதம் அப்படி கிடையாது எப்படி இருக்கலாம் பல்லக்கு தூக்குறவனே பேசுகிறான்ல அவனை யார் தான் இந்து தான் உட்காந்துக்கணும் இந்து தூக்கின்னு போகணும் தூக்கின்னு போகிறோம் கீழே போட்டால் கூட இந்து தான் கீழே போட்ட நீ இந்து கிடையாது மேலே உட்காந்துக்கிற ஆதினம் என்னை தூக்க மாட்டேன்ட்டு நீ இந்து கிடையாதுன்னு சொல்லுவார் சொல்ல சொல்ல தூக்கலாம் நீங்களாம் இந்து இல்லைன்னு சொல்ல சொல்ல அவரே சொல்லுவார் ஒரு ஜிஆர் இப்போ வந்து பேசுகிறார் பட்டடிகளெலாம் இந்து இல்லைன்னு சொல்லுவார் நாமும் போட்டுன்னு வந்து நாமும் போட்டுன்னு வந்து நம்மளாம் இந்துக்கள் நம்மளாம் ஒன்றாகணுன்றாருல்ல பட்டடிகிற நீ இந்து கிடையாதுன்னு சொன்னாரா ஏய் நீ ஆதினம் நான் வந்து வேற நீ என்ன பண்ண முடியாது சொன்னாரா ஒன்றும் வேணாம் மிஸ்டர் அண்ணாமலையோ கூப்பிட்டு சார் நீங்கள் பிஜேபியில் இந்த மாதிரி கட்சியில் இருக்கிறீங்க இந்து மதத்தை வந்து பாரம்பரியத்தில் தூக்கி இப்படிங்க மாட்டுக்கறி நான் சாப்பிட்றேன் நான் இந்துவா இல்லையான்னு கேட்போமே நேராக இது வந்து இப்படி இப்போ இப்போ இப்படியே கேட்டுருவோமே சார் அண்ணாமலை சார் நான் வந்து மாட்டுக்கறிலாம் சாப்பிட்றேன் நான் இந்துவா இல்லையா கேட்டுப்போம் இல்லைன்னு சொல்ல சொல்ல பாதி இந்து காணாமல் போயிடுவான் இதுதானே இதெல்லாம் இது மாதிரிலாம் எப்படி பேச முடியும்ப்பா சிறைச்சலி போய் வந்தால் தான் இதெல்லாம் சாத்தியம் இல்லை என்ன இருக்காது நிறுவனங்களுக்கு போய் என்ன ஆகாதீங்க வீணாக போடாதீங்கன்ற ஆமாம் நிறுவனம் பின்னாடி போயிட்டு நிறுவனருக்கு போய் பேரை சொல்லுவாங்க நிறுவனம் நினச்சேனாக்கா உனக்கு எல்லாம் நடக்குதுன்னுவாங்க இல்லை ஆமாம் அதுக்கு ஃபேக்ஸு தந்தியெல்லாம் அடிக்கிறதுக்கு ஆள் வச்சு நிற்பாங்க நிறுவனர் தான் சரியாக வாழ்ந்தார் இந்த உலகத்திலேயே ஒழுக்கமான ஒரு யாருனா எங்கள் நிறுவனர் தான் ஒருத்தன் உன்னத்தை சொல்லுவான் எங்கள் நிறுவனர் தான் இந்த ரெண்டு நிறுவனரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு பாரு ரெண்டு பேரும் அவன் குறையெல்லாம் சொல்லணுப்பான் ரெண்டு பேரும் கட்டினாங்க பொருண்டாங்க அப்படி பண்ணாங்க இப்படி போனாங்கன்ட்டு இந்த நிறுவனர்கள் பிரச்சனைலாம் நமக்கு கிடையாது இந்து மத்திய அவனை நிறுவனர் சொல்ல சொல்ல எங்கள் எங்கால் தான் வைணவத்தை உருவாக்குனாருன்னு கண்டுபிடிப்புகள் ஒன்று ஒன்றும் வைணவன்றது ஒரு கண்டுபிடிப்பு சைவம்ன்றது ஒரு கண்டுபிடிப்பு ஒரு அறிவியல் மாதிரி கடவுளை தேர்ன ஒருத்தனும் எப்படியெல்லாம் அடைஞ்சானோ அதையெல்லாம் கூட்டி வச்சு என்ன பண்ணிடறான் ஸோ நீங்கள் சிறைச்சாலைக்கு போயிட்டு இந்து ஆகிட்டீங்களான்றீங்க பிறந்திருந்தே நான் ஆயிருந்தான் இந்து தான் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்து டக்குன்னு ஓகே இவர் வந்து சப்போர்ட்டுக்காக அப்படின்னா அது நான் மாட்டுக்கறி சாப்பிடுவேன் என்னை இந்து நான் ஒத்துக்கினான்னா அவன் பிரச்சனை ஒத்துலினாலும் நான் சாப்பிடுவேன் நீ இந்து இல்லைன்ட்டா கூட என்ன பண்ணுறேன் மாட்டுக்கறி விட முடியாது ஏன் அது பிடிச்சிருக்குது இந்து நான் கடவுள் எனக்கு பிடிச்சிக்குது நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று கும்பிட்றாங்க தத்துவத்தை புரிஞ்சுக்கிறேன் தத்துவத்தை நான் பேசுகிறேன் அதுதான் ஆனால் அதை அங்கெல்லாம் என்ன பண்ண முடியாதே அது நிறுவனங்கள்லாம் பெரிய பிரச்சனைங்க அது நிறுவனம் இல்லை ஃபேக்ட்ரியை வந்து ஒருத்தர் குறை சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க லீடர்லாம் வருவாங்க அதில் ஆள்லாம் இருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஆமாம் எம்லாம் இங்கே நிறைய வேலை செஞ்சுக்கிறாங்க நிறைய ஃபேக்ட்ரிங்க இருக்குது இங்கே ஆமாம் ஸ்பிரிச்சுவல் ஃபேக்ட்ரி இதெல்லாம் எனக்கு புரிய வச்சுது எங்கே சரி சரி நல்லது கடவுள் என்னை வரம் செஞ்சான் நீங்கள் அதை எப்படி ஒத்துறீங்களோ அது உங்கள் சப்ப கட்டுறதுக்கெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் இல்லை உண்மை தான் நான் இன்றி போவதை நன்றி உணர்வு என்றத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளில் கொடுத்துருக்காரு என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் போது உங்கள் பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம்தான் நீதான் கடவுள் நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம் இதோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு
தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படியுங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகையாகாது. மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.